நீங்க ஒரு ஷிட்சு லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. டான்ஸ் 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 டான்ஸ். என்னுடைய ஏஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஏஜ் ஆகுது, எனக்கு ஏஜ் ஆகுது, இதுதான் எங்களுக்கு பெட்டே. வாக் 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 வாக். என்ன அது பிடிக்கலையோ அப்ப நோ அப்படின்னு ஒரு கமாண்டா சொன்னீங்கன்னா ஜம்ப் 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 ஏசியில தான் இருக்கணும். அப்படி இல்ல, கொஞ்சம் கூலிங் வேணும். நம்ம வீட்டுல ஃபேன் போடுறோம் இல்லையா, அதே போதும். போங்க கேஜி போங்க, கமான் கேஜி போன போயிருவாங்களா, போங்க கேஜி போங்க பாரு. என்னுடைய பப்புக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, என்ன ரொம்ப ஹைஜீனிக்கா நான் வளர்த்திட்டு இருக்கேன். எல்லாருமே இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்ன ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுங்க, இப்ப மாடரேட்டான ரேட் வந்துருச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் நம்ம சேனலை பார்த்தோம்னா இருக்குது நிறைய விஷயம் கண்டிப்பாக, அதில் இன்றைக்கி பார்த்தோம்னு வச்சுங்களேன் உங்களை பார்த்தே தெரியும். நீங்கள் ஒரு ஷிட்சு லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ ஷிட்சுஸ் மட்டுமே இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே என்னென்ன பப்பீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டேட்லாம் மடக்கப்போம். வணக்கம் வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள். உங்கள் ஸ்கூல் நேம் வந்து மிஸ்ஸஸ் பர்வதம் ராமசாமி. ஓகே, கிட்ஸ் நெஸ்ட் பப்பீஸ்லேயே வச்சுருக்கேன். ஓகேம்மா, நம்ம கிட்ட வந்து என்ன ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் வந்து ஷிட்சு மட்டும் தாங்க. ஷிட்சு மட்டும் தான் பண்ணுறேன். சூப்பர்மா, சூப்பர். ஓகேம்மா, இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் டெலிவரிஸ்லாம் எப்படிம்மா? டெலிவரி பஸ் பை பஸ் பஸ்ஸில் கொடுத்துருக்கு. அந்த லாக்டவுன் பீரியடில் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர்லேருந்தெல்லாம் பை கார் தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ ரொம்ப டிமாண்டாக இருந்துங்க. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை, குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் என்னுடைய பப்புக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, ஏன்னா ரொம்ப ஹைஜீனிக்கா நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். இப்போ இவங்க தான் லிட்டர் மந்த எடுத்திருக்கேன். இது எத்தனை லிட்டர் மந்த? இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்க, ஃபர்ஸ்ட் லிட்டர். இது வந்து ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் டாக்டர். ஓகே, நான் கேரளாவில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் வாங்கினப்போ ஹை ரேட்ல வாங்கினேன். ஓகேம்மா, நான் இப்போ ரொம்ப இப்போ தான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தாங்க ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சு போட்டுருக்கிறேன். ஓகேம்மா, இப்போ வந்து நம்ம சிஜ்ஜு மூலமே பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ வருஷமா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்? நான் இப்போ ஃபைவ் இயர்ஸ், ஜூன் ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுங்க இருக்கு. வெளியில கூட்டிட்டு போறோம், பண்றாங்க. எக்ஸ்ட்ரா டாய்லெட் இருக்கிறவங்க டாய்லெட்லேயே போய் பழக்கிடுறாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு த்ரீ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே புரிஞ்சுக்கும். புரிஞ்சிடும், த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தப்பு செய்யும். த்ரீ ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேருந்து நோ நோ சொன்னீங்கன்னா எல்லாமே, ஆமாம், அது என்ன அது பிடிக்கலையோ அப்போ நோ அப்படின்னு ஒரு கமாண்டாக சொன்னீங்கன்னா அது உடனே இதாகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்க தான் நிறைய பேர் நிறைய வாங்குவாங்க. அவரு ராஜா பக்கத்திலயே வச்சுட்டு இத அப்ப வந்து இது வந்து இந்த வார் வந்துச்சு இல்லைங்க, சைனா வார். அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே இறந்துருச்சான். ஒன்லி 14 ரிமைனிங். அந்த 14 இருந்துதான் திருப்பி இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே இல்லைங்க. நான் தான் ஃபஸ்ட் இது பண்ணேன், ப்ரீட் பண்ணது நான் தான். யாராவது ஒன்று வச்சுருப்பாங்க, குட்டி போட்டு சேல் பண்ணணுதுங்கிறது நான் மட்டும். இங்கே தான் ஈரோட்டில், அது இது பெங்களூரில் வாங்கினேன். என்னோட ரெண்டுமே பெங்களூரில் வாங்கினேன். குட்டி வந்து வாங்கும்போது முதல்லையே ரெண்டு ஜோடியாக வாங்கக்கூடாது. அம்மா ஒரு இடத்துல வாங்கணும், அப்பா ஒரு இடத்துல வாங்கணும். அதுதான், ஏன்னா அதுதான் பிளட் லைன் நல்லாயிருக்கும், குட்டியும் எதுவும் நல்ல ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படித்தான் ஒன் இயர்க்கு அப்புறம் கனி வாங்கினேன். ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஃபுட்டு வந்து த்ரீ, இப்போ வந்து தாய்ப்பாலோட 20 days அப்புறம் சரலாக கொடுக்குறேன். சரலாக கொடுக்குறேன், நாலு நாளாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னி வந்து 25 days அப்புறம் சரலாக்க மிக்சியில் பவுடர் பண்ணி ஒரு 2 months வரைக்குமே ஒரு 1 month பவுடர் பண்ணி சரலாக்கில் கலந்து கொடுக்க சொல்லுவேன். குட்டி வாங்கிட்டு போனாங்கன்னா
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செர்லாக்ல வந்து பப்பி அண்ட் மம் மதர் இருக்குது, மதர் அண்ட் பப்பின்னு. அது வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். அது வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிங்கன்னா அதுவே சாப்பிட்டுக்கும். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது விட அதைத்தாங்க ரொம்ப லைக் பண்ணுது. ஆனால் நம்ம நிறைய தண்ணி வைக்கணும், அதுக்கு தண்ணி மட்டும் இதுக்கு நிறையா வைக்கணும். சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வாட்டர் கொடுக்கணும். அப்புறம் 3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படி பண்ணிட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவன் தயிர் சாதம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் சாதம் நல்லா தயிர் விட்டு கொடுக்கலாம். ஒரு 2 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எக்கு கொடுக்கலாங்க, எக்கு கொடுக்கலாம். அப்புறம் எண்ணெயெல்லாம் 6 மந்த்துக்கு அப்புறம் எண்ணெய் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் கொடுக்கறது நல்லது. மேல் மேல்ஸ் எல்லாமே முன்னாடியே கொடுக்க வேண்டாம். அப்புறம் அது டைஜஷன் ஆகுங்க. அப்புறம் எல்லாமே சாப்பிடும். கேரட் கொடுக்கலாம், வெண்டைக்காய் கொடுக்கலாம், எல்லாமே பச்சை காயாக குடிச்சிருக்காங்க. அப்போ எக்கு கொடுக்குறாங்க, வெஜிடேரியனும் எக்கு கொடுக்குறாங்க. டாக் ஃபுட்ல இது போட்டுருக்குதுங்க, சிக்கன் ஃபிளவர் அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு கொடுக்குறாங்க. எக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ஈவன் பருப்பு சாதம் காயெல்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து 1 மந்த்லேருந்தே பழக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹோம் ஃபுட் பழக்கிடலாங்க. சில வீட்டில் சொல்கிறாங்க நாங்கள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெஜ்ஜி எண்ணி பார்த்தா கூட அது சாப்பிட்றது இல்லைங்க, ஏன்னா நாங்கள் அப்படி பழக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம பார்த்து பழக்கிறது தாங்க எல்லாமே. நான் வந்து கொடுக்குறேன், வாரத்தில் 3 நாள் குழம்பி கொடுக்குறேங்க. ஏன்னா குட்டியெல்லாம் போடும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கட்டுங்க. போன் இல்லாமல் கொடுக்குறேங்கிறாங்க, நான் போனோட தான் கொடுக்குறேங்க. எல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா பாயில் பண்ணி கொடுக்குறேன். மில்க் கொடுக்க வேண்டாங்கிறாங்க. நான் வாங்கின இடத்துலையே கேர்டு கொடுங்க, எவ்வளோ வேணால் கேர்டு கொடுங்க. எப்பயுமே ஒரு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ப்ரீட்னா நீங்கள் வந்து மில்க் போட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் ஃபாரின் ப்ரீட்ஸ் இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்க் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். என்னோட நாலேஜ்லாம் நான் நிறைய வீடியோஸ் பண்ணனால அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். கேர்டு அதாவது சில்லுன்னு கெட்டியான தயிர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பால் கொடுக்குறப்ப அதுக்கு வந்து வயிறு கட்டிக்கும், எங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம்ல வெனிலா மட்டும், அது மட்டும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு டாய் பிரிட் தான் இல்லையம்மா, அதனால நீங்க வந்து எந்த அட்மாஸ்பியரா இருந்தாலும் ஏசி வேணும், ஏசியில தான் இருக்கணும். அப்படி இல்லை நீங்க கொஞ்சம் கூலிங் வேணும், நம்ம வீட்டுல ஃபேன் போடுறோம் இல்லையா, அதே போதும். ஏசி இருந்தா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஒழிய இருக்குது யூஸ் பண்றேன் நானு, ஏசி பக்கத்துல போய் படுத்துக்குவா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம வந்து ஏசி இருந்தா தான் வளர்த்தணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வளர்த்துக்க வேண்டியதா. ஆனால் ரொம்ப அப்ரிஷியேட்டுங்க. என்னுடைய ஏஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஏஜ் ஆகுது, எனக்கும் ஏஜ் ஆகுது. இதுதான் எங்களுக்கு பெட்டே, எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இது இல்லைன்னா உலகமே இல்லைங்கிற மாதிரி நாங்கள் பழகிட்டோம்னு வீங்களா. இப்போ பார்த்தோம் நம்ம கிட்ட என்னென்ன பப்பீஸ் இருக்குன்னு டீட்டெயில் பார்ப்போம். வித் ப்ரைஸோடய பார்க்கலாமா? ஓகேம்மா ஓகே. இப்போ பார்த்தோம்னா நம்ம கிட்ட என்னென்ன பப்பீஸ் இருக்குன்னு டீட்டெயில் பார்ப்போம். வந்து நான் அவங்களோட பேரண்ட்டையும் டீட்டெயில் க்ளோஸ் அப்ல காட்டுறேன், பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் கூட இருக்க பிளக்கேந்துருங்க. ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்விட்ச் யூஸ் ஃப்ளவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பப்பீஸ் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்கெலாம் போகலாம். நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உங்கள் நேம் சொல்லிடுங்க. அப்படி இவங்க பேர் ஹனி. ஓகே, 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 4 லிட்டர் மீன் முடிச்சுட்டா, இப்போ கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருக்கா. ஓகே ஓகேம்மா. இவங்க இப்ப கெனலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுதுமா? அதாங்க இப்ப 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகுது. மேவோட 4 இயர்ஸ் கம்ப்ளீட். ஓகே ஓகே. இப்ப வந்து ஷிட்சு வந்து வாங்குறீங்க, வந்து எந்த மாதிரி கேட்டகரியில இருக்கறலாம் வாங்குறீங்க? அதாவதுங்க எல்லாருமே இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்ன ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுங்க, இப்ப மாடரேட்டான ரேட் வந்துருச்சு. அதே மாதிரியே ஃபுட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இதுக்கு மந்த்லி 4000 ஆகும் அப்படி இப்படின்லாம் காப்பிடப்படுத்துறாங்க. அப்படின்லாம் இல்லை, நீங்க வந்து ஹோம் ஃபுட்டாவே கொடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம எங்காவது அவசரம் வெளியூர் போறோம், ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா நம்ம ராயல் கேன் மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு வச்சுக்கிட்டோம்னா அன்னைக்கு நம்ம சமைக்க வேண்டாம், எடுத்து போட்டு போயிடலாம். அதுக்காக நான் நைட் மட்டும் அதை கொடுத்துட்றேங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஹோம் ஃபுட்டு தான் கொடுக்குறேன். எக் ரைஸு, கர்ட் ரைஸு, அவங்களுக்கு நெய் சாதம் ரொம்ப பிடிக்குங்க. நெய் போட்டு ரைஸ் போட்டு வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் எங்கள் டாஃபி. அதனால காஸ்ட்லின்னு சொல்ல முடியாதுங்க. அதை அதுக்கு டைத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிடும். இப்போ எங்கிட்ட இதுவரைக்கும் 4 செட்டு குட்டி எடுத்துகிட்டு போனவங்க யாருமே ஒரு பார்வை டிசீஸ் வந்தது எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் இல்லை. அதனால தான் என்னை போட்டோன்னா டக்குன்னு கேட்பாங்க, நானும் ரீசனபிள் ரேட்டாக கொடுத்துருவேன். இவங்க யார் சொல்லுங்கள்? இவங்க பேர் கொக்கோ. ஓகே.
இப்பதான் 1.5 வருஷம் 3 மாசம் ஆகுதுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மென்ட் ஆக போகுது. ஒரு 2.5 மந்த்ல இதனுடைய பப்பீஸ் வந்துடும். இப்ப இந்த ஹேர்லாம் எப்படி நிறைய இருக்கு, எப்படி மெயின்டெனன்ஸ்ல எப்படிமா? ஒண்ணு இல்லைங்க, இது குளிச்சு விட்டு நான் ஆக்சுவலா எல்லாத்துக்குமே அப்படிதான் வச்சிருந்தேன். இப்பதான் அந்த ஹனிக்கும் டாபிக்கும் கட் பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே வந்து எது கட் பண்ணீங்கிறாங்க. போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீழே வரைக்கும். ஆனா இது அழகே ஹேர் தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா என்னன்னா டிக்ஸ் வராம பாத்துக்கணும். பாத்துக்கணும். என்னதெல்லாம் ஒரு டிக்ஸ் வராது. அந்த அளவுக்கு நம்ம மெயின்டெய்ன் பண்ணிக்கணும் நம்ம நீட்டா. இப்போ இவ்வளவு ஹேர் இருக்கு, இது எதுவும் ஹேர் ஃபால் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து பொம்ரேனியன் அளவுக்கு ஹேர் ஃபால்ஸ் இல்லைங்க. ஓகே. பொம்ரேனியனும் வெச்சிருந்தேன், முன்னாடி வெச்சிருந்தேன். இது வந்து கரெக்ட்டா கூம் பண்ணி விட்டுறணும். ஓகே. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதுக்காக ஸ்பென் பண்ணணும். க்ளீனிங் அந்த இதுக்காக வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 டேஸ் ஒன்ஸ் நல்லா ஷாம் பார்த்து எடுத்துட்டு க்ரூம் பண்ணி விட்டு கொண்ட போட்டா சரியா இருக்கும். ஸோ இப்போ மயம் வந்து இப்போ எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்குங்க? 1 வருஷம் 2 மாசம் ஆகுதுங்க. இப்போ லெட்டர் மிட்டு ஆக போகுது. ஃபீமேல் தான் இல்லையா? ஃபீமேல் ஃபீமேல். இவங்க 30 டேஸ்ல வந்ததுங்க கேரளால வாங்கினது 4 வருஷம் 2 மந்த்ஸ் மட்டன் சிக்கன் போட்டாலும் விட்டு கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறதான் போய் சாப்பிடுவாங்க. இதுக்காக இவனுக்கு நான் தனியா ஒழிச்சு வச்சு அப்புறம் பீஸ் போடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப சாப்பிட்டுங்க. சூப்பர்மா. இப்போ இவங்களோட பப்பி தான் பார்க்க போறோம். இவங்க பப்பி தான் நீங்க பார்க்க போறீங்க. சூப்பர். நம்ம பார்த்தோம்னா பப்பீஸ் பார்க்க போறோம். சொல்லுங்க, இவங்க எல்லாம் எத்தனை மேல் இருக்குங்க, எத்தனை ஃபீமேல் இருக்குங்க? ஆக்சுவலா இப்போ 3 மேல் இருக்குங்க. ஓகே. வந்துட்டு பாருங்களா, இது மேல். ஓகே. இது மேல். ஓகே. இந்த பப்பி மேல். ஓகே. இந்த ரெண்டும் ஃபீமேல் பப்பீஸ். ரெண்டு ஃபீமேல் தான். இந்த ரெண்டு ஃபீமேல் பப்பீஸ். ஓகே. அதான் மம்மி. ஓகே. அவங்க டாடி. ஓகே. பாத்தீங்க, பேரண்ட் பாத்தீங்க, உங்க மம்மி உங்க டாடி. உங்க டாடி. ஓகே. பப்பீஸ்மா இப்போ 25 டேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே. 30-35 டேஸ்ல எடுத்துக்கலாம். எடுத்துமா. இப்போ இதுக்கு வந்து வாக்சின் இந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எல்லாம் பண்ணீங்க. இப்பலாம் போடறது இல்ல. ஓகே. 45 டேஸ்ல இன்ஜெக்ஷன் எடுத்து போறாங்கன்னா 45 டேஸ் வரைக்கும் எனக்கு சேல் ஆகாம இருந்தா நான் பப்பி டிபி போட்டு கொடுத்துடுவேன். ஆனா எல்லாரும் வாய் எதுவும் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஷிஹ்ட்ஸு 3 மேல் 3 மேல் ரெண்டு ஃபீமேல். ஓகேம்மா. இப்போ வந்து என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க உங்களுக்கு? எல்லாமே 15 கொடுத்துடலாம். 15 ரூபாய்னா கொடுத்துடலாம். ஓகே. இதில் மேல் ஃபீமேல்னா இது ரேட் மாறுங்களா? இல்லை அப்படிதான் எல்லாரும் இப்போ மேலும் கேட்குறாங்க, ஃபீமேலும் கேட்குறாங்க. ஓகே. அப்படி கேட்டாங்கன்னா 1000 ரூபீஸ் டிஃப்ரெண்ட் வருங்க. அவ்வளோதான், அதிகமாக வராது. இப்போ வந்து 15 ரூபா கோட் பண்ணுறீங்க இல்லையா? ஓகேம்மா, சூப்பர். பப்பீஸ் பார்த்துக்கோங்க. இவங்க தான் பேரண்ட் காட்டணும் இல்லையா, அவங்க ஃபீமேல் அவங்க வந்து மேல். இவங்க தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்னா கண்டிப்பாக அம்மா காண்டாக்ட் பண்ணுங்க. மேல் வேணா 1000 குறைச்சு கொடுக்கலாம். ஓகே. 1000 கொடுக்கலாம். நான் இப்போ முன்னெல்லாம் 25-35 போச்சுங்க. இப்போ மார்க்கெட் ரேட்டு இதுதான் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் என்னுடைய பப்பி நல்ல பப்பிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் என்னுடைய ரேட் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாமே சேம் கலர் தான் போல ட்ரை கலர். கொஞ்சம் ஆமாங்க, ஒயிட்டு பிளாக் பிளாக் ப்ரௌனு. இதுல வந்து கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அவங்க பார்த்தோம்னா எல்லாம் மேல். இவங்க ரெண்டு பேரும் ஃபீமேல். சூப்பர். போயிட்டு வந்து இப்போ இந்த 5 பப்பீஸ் இருக்கு. சப்போஸ் வெளியே பப்பீஸ் எதுவும் கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? கட்டாயமாக கொடுக்கலாங்க. ஓகேம்மா. இப்போ இதுதான் இவங்ககிட்ட மேட்டிங் பண்ணிட்டதே 3 குட்டி இருக்கு ஃப்ரெண்ட் வீட்டில். ஓகே. அதுவும் 20 டேஸ் ஆயிடுச்சு. ஒரு ஃபீமேலு 2 மேல் இருக்கு. வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணலாம். பண்ணிக்கலாம். இப்போ நீ கொக்கோவும் நீ லிட்டர்மெண்ட் ஆனா 2 மந்த்ஸ்ல பப்பி வந்துடும். ஓகே.
அடிக்கடி பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேம்மா ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மகிட்ட 5 பப்பீஸ் இருக்கு. அது போக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கொடுத்து வச்சிருக்காங்க. லெட்டர் மண்ட் பப்பீஸ் இருக்கு, அவைலபிள் இருக்கு. கால் பண்ணுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் 2 மந்த்ல வந்து அடுத்து இப்போ பார்த்த கொக்கோவோட இன்னொரு லெட்டர் மண்ட் வரும். ஸோ அதோட அப்டேட்டும் இருக்கும். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலராக சிஜூஸ்க்கான ஒரு குவாலிட்டியான பப்பீஸ் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகேம்மா, எல்லா பப்பீஸும் டீட்டெயிலாக காமிச்சு முடிச்சிட்டீங்க. ரொம்ப வெரி 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 தேங்க்யூ. ஏன்னா இவங்களோட ஏஜ் பீரியட்ல வந்து இந்த ஒரு இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பப்பீஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க. நம்ம அட்ரஸ் அப்படி சொல்லிக்கலாம், எப்படி வரணும் அப்படின்னு? ஆக்சுவலாக வந்து ஈரோடு ஓகே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் டு பெருந்துறை ரோடு. ஓகே, பெருந்துறை ரோட்டில் 1 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா பழையப்பாளையம் பஸ் ஸ்டாப். பழையப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து பழையப்பாளையம் போகிற ரோட்ல வந்தா ஒரு 100 அடியிலேயே ஃபிட்னஸ் பிளே ஸ்கூல் போர்டே இருக்கும். அங்கே கேட்டதாவது சொல்லிடுவாங்க, இல்லைனாலும் நாங்கள் ரூட் போட்டுருவோம். ஓகே ஓகே, நீங்கள் வந்து அம்மா கான்டாக்ட் பண்ணணும்னா நேரில் அவங்களோட கான்டாக்ட் டீடெயில் கொடுக்குறேன். அந்த நேரில் வந்து மேப் லொக்கேஷன் எல்லாமே கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் ஸ்விட்சு லவர் இல்லை ஸ்விட்சு லவர்ஸ் யாரோ பப்பி தேடி இருக்காங்க, குவாலிட்டியான பப்பி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வேறு உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் தென் பை சார், நீங்கள் அப்புறம் தான் பாய் பாய்.